அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் ரெண்டு உலகக்கோப்பை தொடர் நடைபெற இருக்கு. அதுக்கு வீரர்களை முழு அளவில் தயார் பண்ணுறது தான் என்னுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியாவுடைய புதிய தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட். இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளராக கடந்த 2017 நியமிக்கப்பட்டார் ரவி சாஸ்திரி. அவருடைய பதவி காலம் அப்படின்றது நிறைவடையும் தருவாயிலையும் விராட் கோலி மீண்டும் ரவி சாஸ்திரியே தலைமை பயிற்சியாளராக நியமிங்க அப்படின்னு சொன்னதுனால நீட்டிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் 2021 T20 உலகக்கோப்பையோட ரவி சாஸ்திரியோட பதவி காலம் அப்படின்றது முடிவுக்கு வரும் சூழல்ல. இந்த நிலையில தான் விராட் கோலியும் T20 கேப்டன்ஷிப் பதவியிலிருந்து விலக இந்திய அணியில பல்வேறு அதிரடி புதிய மாற்றங்கள் நடைபெற்று வருது. விராட் கோலி வர்சஸ் ரோஹித் சர்மா இப்படின்ற சர்ச்சைகளும் இந்தியன் டீமை சுத்தி நிலவிட்டு இருக்கும் நிலையில இந்திய அணிக்கு இப்ப தேவை எல்லாருமே மதித்து ஏற்றுக்கொள்ளும் ஒரு கோச். அதே நேரம் அவர் ஒரு சிறந்த பயிற்சியாளராகவும் இருக்கணும். அப்படி பார்த்தா வேற யார் இருக்கா? நம்ம ராகுல் டிராவிட் தான் இருக்காரு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு 2016-2018 இந்த உலக கோப்பைகளெல்லாம் இந்தியாவுடைய அண்டர்19 டீமை வழிநடத்தின ராகுல் டிராவிட் ஒரு முறை இந்திய அணியை ஃபைனல்ஸ்க்கும் இன்னொரு முறை இந்திய அணியை சாம்பியன் பட்டத்திற்கும் அழைச்சிட்டு போனார். மேலும் தேசிய கிரிக்கெட் அகாடமியோட தலைவராக இருக்கும் ராகுல் டிராவிட் பல இளம் வீரர்களை கண்டறிஞ்சு அவங்களுடைய திறமையை வெளியில கொண்டுட்டு வந்து சர்வதேச அளவில் அவங்க இந்திய அணிக்கு விளையாட காரணமாகவும் அமைஞ்சார். அதனால ராகுல் டிராவிட தலைமை பயிற்சியாளராக இந்திய அணிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற குரல்கள் ஒலிக்க அவரும் அப்ளை பண்ண பிசிசிஐ நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக நடைபெற இருக்கும் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து தொடர்லேருந்து இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் செயல்படுவார் அப்படின்னு இது குறித்து பேசியிருக்கும் ராகுல் டிராவிட் இந்திய அணியோடைய தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு என்ன நியமிச்சிருக்கிறது மிகப்பெரிய கௌரவமாக நான் கருதுறேன். இந்த பெருமையான பணியை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கேன். ரவி சாஸ்திரியோட பயிற்சியின் கீழே இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. இந்த இந்தியன் டீமை இன்னும் ஒருபடி முன்னோக்கி அழைச்சிட்டு போக நான் விரும்புகிறேன். இந்திய வீரர்கள் பலரோட தேசிய கிரிக்கெட் அகாடமி அண்டர்19 இல்லாட்டி இந்தியா ஏ இது போன்ற விஷயங்களில் நான் நெருங்கி பழகியிருக்கேன். அவங்களோட பணி புரிஞ்சிருக்கேன். அந்த வகையில் எனக்கு நல்லாவே தெரியும் இந்திய வீரர்கள் எந்த அளவு தன்னுடைய ஆட்டத்திறனை தினசரி மெருகேத்துக்க எந்த அளவு முனைப்பு காமிப்பாங்க அப்படின்னு. அடுத்த 2 ரெண்டு உலகக்கோப்பை தொடர்கள் வர்றதுனால தலைமை பயிற்சியாளரா அவங்களுடைய முழு ஆட்டத்திறனை களத்தில் கொண்டுட்டு வரத எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்திய அணியுடைய புதிய தலைமை பயிற்சியாளரா நியமிக்கப்பட்டிருக்கும் ராகுல் டிராவிட் சொல்லியிருக்காரு.